எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எதிரிகளை செயலிழக்க செய்ய ஒரே வழி, இதை பின்பற்றுங்கள், எதிரிகளின் தாக்கம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழக்கிற லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க. அப்படியே படிப்படியாக ஒரு வண்டி பார்க்கிங் பண்ணுறது கூட ஒரு பெரிய எதிரி உருவாகிடுவாங்கங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை, அந்த அவங்க இருக்கவே கூடாதுன்ற அளவுக்குலாம் ஒரு மாதிரி எதிரிகளாக உருவாகிடுவாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மேலே கீழே கொடுத்துன்னு இருக்கிறவங்க இருந்துட்டு போனாலும் அப்படி, இல்லை சொந்த பந்தங்கள், சொந்தமாக இருக்கிறவங்க நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்க எதிரியாகிடுவாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நான் எதுவும் உங்களை வந்து போய் செய்வினை செய்யுங்க, இங்கே போய் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். எப்பவுமே செய்வினை செய்கிறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு செய்கிறீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு திரும்பும். இன்றைக்கி நீங்கள் செய்வினை வைக்க போகிறேன், அவங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு சூனியம் வச்சிடுறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதால் அவங்க பாதிப்பு அடைகிறாங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு திரும்ப வரும். அதனால் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசில் நல்லதே நினச்சிக்குவோம். நல்லதே நினச்சிக்கிட்டு நேராக முருகன் சன்னதிக்கு போங்க, வேறு எங்கேயும் போக வேண்டாம். சூரனை வதம் பண்ணவர் அவர் தான். வதம் பண்ணி என்ன பண்ணார், பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார். அதனால் சூரனை வதம் பண்ணவர் முருகர் பெருமான் மட்டும்தான். அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய அந்த எதிரியோட தாக்கம் எனக்கு இருக்கவே கூடாது, அவங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க எனக்கு மனசளவில் ரொம்ப பாதிப்பை உண்டாக்குறாங்க, நான் மனசளவில் வேதனை அடைகிற முருகா, நீ தான் எனக்கு வந்து எனக்கு வழிகாட்டணும்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்து கும்பிடுங்க. அவருடைய வேல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த வேலாலேயே அந்த கூர்ப்பான ஒரு வேலாலேயே உங்களுடைய எதிரிகளை ஒரு குத்தி எடுத்துருவார். குத்தி எடுத்துருவார்னா உயிர் போயிடுன்றது அர்த்தம்லாம் கிடையாது, அவர் அதுக்கான தாக்கத்தை உண்டு பண்ணிருவார். நீங்கள் வந்து கவலையே படாமல் நீங்கள் அதை விட்டு விலகி போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு எதிரிகளோட தாக்கம் குறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்குங்க, செவ்வாய்க்கிழமை தான் என்னால் போக முடியல, செவ்வாய்க்கிழமை தான் போகணுன்றது அவசியம் கிடையாதுங்க. எந்த நாளில் வேணாலும், அக்கம் பக்கம் எந்த கோவில் முருகன் கோவில் இருந்தாலும் அந்த முருகன் கோவிலில் கண்டிப்பாக அந்த வேல்ன்றது வச்சுருப்பாங்க. சேவற்கொடியோன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் முருகப்பெருமானுக்கு அந்த வேல்ன்றது கட்டாயம் இருக்கும். அதனால் நிறைய பேர் வேல் பூஜை கூட வீட்டில் வச்சு செய்வாங்க. ஆனால் வந்து ரொம்ப அதுக்கு அனுஷ்டம், ரொம்ப அனுஷ்டங்களாக நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அதுக்கு பயங்கரமான ஒரு வேல் பூஜைன்றது ரொம்ப விரதங்கள்லாம் அதிகமாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு நம்ம அந்த வேலை பார்த்து நீங்கள் அந்த எதிரி பேரை சொல்லுங்களேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, இதிலேருந்து நீங்கள் அந்த தாக்கத்துலேருந்து வெளியே படிப்படியாக. அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, முருகப்பெருமானை வணங்குறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருப்பாங்க, அது ஒன்றும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இங்கே கடைப்பிடிச்சிட்டு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு எதிரிகளோட தாக்கம் செயலிழக்க செய்வார் அவர், அங்கே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. விவர்ஸ் வைக்கிறோடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.